அதிகாரம் 19 ஆகையால் சகோதரரே, நான் பசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணிடப்படியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. கிறிஸ்தவ மதம் அல்ல, கிறிஸ்தவ மார்க்கம். Christianity வந்து இட்ஸ் நாட் எ ரிலிஜன் பட் இட் இஸ் எ வே ஆஃப் லிவிங். இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு வாழ்கிற ஒரு முறையாக இருக்கு. மதம் வந்து வெறியை ஏற்படுத்தும். மதம் என்றாலே வெறின்னு தான் அர்த்தம். உலகத்தில் மத வெறி தான் இருக்கு, அதனால தான் அதிக கொலைகள் ஏற்படுகிறது. முஸ்லீம் மார்க்கத்தில் வெறி ஏற்பட்டுதான் ஐஎஸ் தீவிரவாதிகள், தாலிபான் தீவிரவாதிகள், என்ன பல தீவிரவாதிகள் முஸ்லீம் மார்க்கத்தில் அவங்க ஒரு மதம் அது அது வெறியை ஏற்படுத்தும். அதே போல மதம் வந்து வெறியை ஏற்படுத்தும். நம்ம மதம் அல்ல, நம்ம வந்து இட்ஸ் வே ஆஃப் லிவிங், அல்லவியா வாழ்கின்ற ஒரு முறையாக இருக்குது. கிறிஸ்துவானவர் அந்த புதிய வழியை உண்டு பண்ணிய புதிய ஜீவனமான மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். நியூ அண்ட் லிவிங் வே, ஆங்கிலத்தில் போட்டு நியூ அண்ட் லிவிங் வே, புதிது ஜீவனமான மார்க்கத்தை எப்படி உண்டு பண்ணினார், அந்த மாம்சமாய திரையின் வழியாக தன்னுடைய மாம்சத்தை அது ஒரு திரையாக இருக்கிறதை கிழித்து மகா பசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்காக அவர் அந்த வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, கல்வாரியிலே அவருடைய மாம்சமாய திரையாக கிழிக்கப்பட்டது. அப்படி அவர் அமிதமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் தேவை. ரத்தத்தின் மூலமாகத்தான் அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்போம். மெசேஜ் சொல்றது நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க, சில பேர் கொஞ்சம் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. எல்லாருமே கவனிங்க, எல்லா மெசேஜும் நம்ம வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டு தான் நான் பேசுறேன். ஆதாயத்துல சிரமப்பட்டது போல அல்ல, அதனால உங்க வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டது. நீங்க இந்த மெசேஜை கேட்கும் பொழுது உங்க வாழ்க்கைக்கு இதை சம்மந்தப்பட்டது, நீங்க ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சம்மந்தப்பட்டது. அப்ளைங் தி பிளட், the benefit of applying the blood, ரத்தம் பூசுவதினால் உண்டாகும் நன்மைகள் என்ற தலைப்பில் செய்தி கொடுக்கிறேன். The benefit of applying the blood, ஏன் நாம் ரத்தத்தை பூச வேண்டும், அதனால என்ன பெனிஃபிட் இருக்கிறது, அதனால என்ன நன்மை இருக்கிறது என்பதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்கிறார், எட்டர்னிட்டி வந்து ஒரு ரிங்காக இருக்கு, சர்க்கிளாக இருக்கு. சர்க்கிளுக்கு வந்து துவக்கம் இல்லை, முடியும் இல்லை, டே பை டே இருக்கும் சர்க்கிள் தான். ஒரு இதை ஒரு இங்கே இது வந்து செவ்வகமாக இருக்கிறது, இதுக்கு இங்கேருந்து ஆரம்பித்து அங்கே ஒரு முடிவு இருக்கு. நம்ம சர்ச்சு வந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து அங்கே பார்த்தா 100 அடி தூரம் இருக்கு, இங்கே இருந்த உள்ள வந்து 75 அடி இருக்கு. அதனால என்னன்னா இங்கேருந்து ஆரம்பித்தா அங்கே போய் அது முடியுது. அந்த சர்க்கிள்ங்கிறதுக்கு முடிவே கிடையாது, பிகினிங் எல்லாம் முடிவு இல்லை. அப்படிங்கிறது என்ன சொல்கிறார், எட்டர்னிட்டி இஸ் லைக் எ ரிங், எ ஃபியூச்சர் ஹோம் என்ற செயலை சொல்கிறார். யூ கான்ட் ஃபைண்ட் நோ கார்னர் ட்ரீஸ், யூ கான்ட் ஃபைண்ட் நோ ஸ்டாப்பிங் பிளேஸ் இன் த பெர்ஃபெக்ட் சர்க்கிள். அதுக்கு ஸ்டாப்பிங் பிளேஸே கிடையாது, போயிட்டே எட்டர்னிட்டி வந்து அதிகமாக இருக்கு. ஒரு காலத்தில் ஆடம் அண்ட் ஈவ் வந்து எட்டர்னிட்டியில் இருந்தார். ஆனால் எட்டர்னிட்டிக்கு முடிவு கிடையாது, துவக்கம் இல்லை, முடிவும் இல்லை. இட்ஸ் நோ பிகினிங், நோ எண்டிங், அதுதான் எட்டர்னிட்டி. ஆனால் எட்டர்னிட்டியிலிருந்து டைமுக்குள்ளே வந்துச்சு. ஆனால் எட்டர்னிட்டி டைம் ரெண்டையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எட்டர்னிட்டினா நித்தியம், டைம்னா காலம். அதனால் கால வரைக்கு உட்பட்ட சிஷ்யாக ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கிறது. அவங்களுக்கு கால வரை என்பது கிடையாது. நமக்கு இந்த டேட் ஆஃப் பர்த் இருக்குது, மரண நாள் உண்டு இருக்குது. அதனால் அப்படி மனுஷனை உண்டாக்கல, அவன் வந்து சதாகாலம் ஜீவிக்கிறபடியாக உண்டாக்கினார். அதான் எச்சானிட்டி. நம்ம எச்சானிட்டிக்கு போகும்பொழுது நமக்கு முடிவு இல்லை. இப்பொழுது நம்ம காலம் என்பதுக்குள்ளாக இருக்கிறோம். எங்கே போனாலும் டேட் ஆஃப் பர்த் கிடையாது. இவ்வளோ நாளைக்கு இருந்தாலும் அப்படிலாம் கிடையாது. இப்பொழுது எங்கே போனாலும் என்ன காலத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் சொல்லியாகும், அதுக்கு ப்ரூஃப் காமிச்சாகும். நம்முடைய துவக்கம் எங்கே இருக்குது, துவக்கம் ஒன்று இருந்தால் அதுக்கு முடிவு உண்டு. அல்லேலூயா, துவக்கம் இல்லை என்றால் முடிவு இல்லை. தேவனுக்கு துவக்கமும் இல்லை, அதனால் அதுக்கு முடிவு இல்லை. அல்லேலூயா,
When a man came to earth, he fell a little lancet is there. All eternity bidai irukku thoga illa mudippu illa adu oru paavam seidha udane oru pedal yerpattadu appadi sarkala irukkum bodhu ulla vundutham kulila vundha mari eternity la irundhu vundha bodhu time kulla vundha manushan Adam and Eve vandu paavam seidha udane eternity la avanga irundhaanga inga kaalathukulla vundha ஒரு பால் மாதிரி இருந்து வச்சிருங்க அது ஓட்ட வந்துச்சுன்னா உள்ள விழுந்துருக்கும் அப்படி உள்ள விழுந்த பிறகு திருப்பி வந்து மேல போகிறதுக்கு வழியே கிடையாது மனுஷன் ஏறி மேல போக முடியாது குடியில விழுந்துதான் மேல வர முடியும் நம்ம எவ்வளவு காலத்துல எட்டானிட்டியில ஆயிடாங்க ஈடு இருந்தாங்க பின்பு பாவம் வந்த உடனே அந்த பாவத்து வரும்பொழுது ஒரு பிளவு ஏற்பட்டது எட்டானிட்டியில அந்த பிளவு ஒரு ஹோல் ஏற்பட்டது அந்த ஹோல் வழியா கீழே வந்துச்சு ஒரு காலம் திருப்பி எட்டர்னிட்டிக்கு போக முடியாது அந்த இழந்து போன நிலைமையை திருப்பி பெற முடியாது இங்க பாவத்தினாலே வியாதி மரணம் துன்பம் துக்கம் அலறுதல் கண்ணீர் எல்லாமே ஏற்படுது எந்த மனுஷங்கிட்ட நீங்க கேளு பணக்காரனா இருக்கட்டும் அல்லது ஏழையா இருக்கட்டும் அல்லது நாம் அயல் நாட்டை சேர்ந்தவனா இருக்கட்டும் எந்த நாட்டை சேர்ந்த அவங்ககிட்ட போய் கொஞ்ச நேரம் உங்களுடைய காரியங்களை விசாரிச்சா உங்களுடைய பிரேயர் ரிக்வஸ்ட் என்னன்னு கேட்டு பாருங்க அவங்க எல்லாத்தையுமே சொல்லுவோம் கண்ணீர் கூட வடிப்பாங்க அதனால எல்லோருக்கும் ப்ராப்ளம் வெளியே பார்த்தா தெரியும் அதனால எதுனா மனுஷன் எஞ்சாட்டிட்டியில இருந்து சாயிக்குள்ள விழுந்ததுனால இவ்வளோ உபதிரம் இந்த கடைசி காலத்துல ப்ராப்ளம் அதிகம் குழப்பம் அதிகம் கன்ஃபியூஷன் அதிகம் பிரச்சனைகள் அதிகம் மனுஷனை வந்து இந்த தன்னை டைமுக்குள்ள விழுந்துட்டான் கால வரைக்குட்பட்ட சிருஷ்டியாக மாறிவிட்டான் இதுல இருந்து அவன் மேல போவதுக்கு முடியுமா ஒரு கால் முடியாது ஒரு நாள் நீங்க மிஸ் பண்ணிட்டா ஒரு நாள் யோசிப்பீங்க சீக்கிரமா யோசிக்க வேண்டிய நேரம் மிஸ் பண்றவங்க கேர்லெஸ்ஸா இருக்கிறவங்க சொல்றேன் சீக்கிரமா நீங்க யோசிக்க வேண்டியது என்ன செஞ்சிருந்தால் எட்டானிட்டாங்க இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார் தேவன் என்ன செஞ்சார் என்றால் அவர் இந்த டைமுக்குள்ள வர வேண்டியது அதான் அவருக்கு ஒரு டேட் ஆஃப் பேர்த் அவருக்கு இருந்தது அவருக்கு ஒரு குரூசிஃபிகேஷன் டேட் அங்கே இருந்தது அதனால பாருங்க என்ன சொல்றாரு நம்ம இங்க இருந்து போக எந்த மனுஷனும் எல்லாம் இருக்கிற உலகத்துல இருக்க அத்தனை மனுஷனும் இதுவரை சொல்றாரு இந்த டைமுக்குள்ள வந்திருக்கிறேன் என்னைக்கு நம்ம பிறந்தோமோ மாம்சத்தை பிறந்தோமோ அப்ப டைமுக்குள்ள வந்துச்சு கால வாய்ப்புப்பட்ட சிருஷ்டியாக மாறிவிட்டு அதனால பாருங்க இப்படி இருக்கும்போது மேலே போறதுக்கு வழி இருக்குதா இல்ல நம்ம பழைய பாட்டி ஜனங்க காந்தர் என்ன செய்யறாரு ஆடு மாடு எழுதி ரத்தத்தை கொடுத்தார் ஆடு இளங்காலை வெள்ளாட்டு ரத்தத்தை கொடுக்கும் பொழுது அந்த ரத்தம் அவங்க எட்டர்னிட்டி கொண்டு சொல்லுமா கொண்டு சொல்றாரு அவங்களை வந்து பாரடைஸ் என்ற இடத்துக்கு கொண்டு சொல்லுவாங்க அந்த ரத்தத்தை அப்ளை பண்ணாதவங்களுக்கு வந்து சியோல் என்ற இடம் பாரடைஸ் சியோல் சியோல் என்றால் ஆதிசு இதோ பாரடைஸ் என்றால் பரதீசி பரதீசி என்ற ஒரு இடத்துக்கு கொண்டு சொல்றது வழி எட்டர்னிட்டிக்கு போகல கீழ்படியாத ஆத்மாக்கள் பாதிகள் வந்து பாதாளத்திலே இருந்தார் இவங்க மேல் பகுதியில இருந்தாங்க வாசல் மேல இருந்தா ஐஸ்வர்யமா கீழே இருந்தான் சொல்றது சீல் ஆஃப் காட் ரசீல there was a lamb that had been slain from the foundation of the world he was worthy to come and take the book out the right hand of him இது உலக தோற்றத்துக்கு முன்னதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடி பாவம் முதல்ல வந்துச்சார் மீன்பின் திட்டம் முதல்ல வந்துச்சா மீன்பின் திட்டம் தான் முதல்ல வந்துச்சு பாவம் வருவதற்கு முன்னதாகவே ஆண்டதாக திட்டம் வைத்து எல்லாரும் சந்தேகமே கிடையாது ஒருத்தர் உள்ளவன் எவ்வளவு பெரிய மனுஷங்களா இருந்தா எவ்வளவு ரிலீஜியஸா இருந்தா எவ்வளவு நல்லவனா இருந்தா பாதாளம் கண்டிப்பா பாதாளம் நம்ம நேசித்தபடினாலே அவன் எச்சானத்தில இருந்து
stepped into the time, went out of time, back yet and our Nikhil to the corner. Hallelujah. Time eleven, our Matu Pomi, and our day, Parapu Kandi Parapu. Hallelujah. Number day, Parapu Power Parapu. We are creatures of time. God is a creature of eternity. God is a creature of eternity. He never did begin and never will end. The time and time shall be no more. One not a time and the illabare poem. Hallelujah. If a time is there, near 95 June Masa Yala, there is enough time. One not a time and the illabar poem. In the call and shall there shall be no more time. Hallelujah. In the call of the Kumudibi Yerpadum, time shall no more. And shall blend itself in the eternity. In the time and the eternity, you will blend or mix it. All the time, you have to mix it. Blend it. And do one as well. Hallelujah. Agape love. Devadiya and Devadiya Anbaag. Namai meetu padiyaga. Avar oru kaal varayipun patta oru sishtiyaga vulatre bandhi. Adhaan Kumar nendu solapadu. Kumar naga vulatre bandhi. Kumar naga inoru person nanchiraga. Our Devan on the Kumarna Hulatle on the Tamil Ratha de Sindhi and Sindarandal and the Ratha Kin Mulamalatan. Hallelujah. In a million day, the paradise to Kundusolo, heaven to Kundusola. Over not let the time to get a Mudu on the Atanitina Yirka Pur. Hallelujah. Namely a first bath, Namely a model Peratu. Namely on the call of Indu Kudai put on the day, Namely a new bath, Namely a Mala Kundusolo. Hallelujah. I am a man. Pintu nyanyi tiup pada itu akhirnya kerana salah pada. Nama bandu, yang kita mana sixth dimension laporo, yesus kita tolak beat up pada dal, new bat pada dal, sixth dimension laporo, itu yang kita dal, pintu yang kita sebab dal, kata nama yang kita sebab dal, abade bagi bodoh, nama glorification ada di, nama yang cahaya di kulle, ada new jersey kulle nama terbesi kau, yang terakhir usus ini, itu dah kata nenek terkerakari. Orang orang naik dari swasti ke swasti ke atas orang orang sendi ke dapur. Semua orang ini sendi cakap ini sendi itu bandir ini orang orang le semua marah le orang berdua sendi cinta. Ini pada hari jalan dal orang orang ini sejarah ikan na Yesus Dewa Maksudnya bandir tapi dia rata dari sendi nari time le dengan eternity pula. Malah pasu tu sahut terbesi pada kah. Awal datang tiap malam aje, nama kita dayanya untuk dayi kita. Hallelujah. Orde mamsa malu tu, silvele opu potong tu, mamsa mana kerai beri aje. Puri tu, jiwa tu mana mat kete mundu beri na. Amin. Ini bodoh na soal tu ni je kah ni je. Nama datang tiap kira ya perih berbentuk. Ratah tu ya perih apa yang panjang tu, apa yang kita yosikin mulu tu. Ibu nama kita ni, itu adalah blendi kerja tu. Ia. Apa ina rata tiap kita, apa ni baru tu? Yang dekat kamu tu, the message ada haran le, anda blood diri ke? Hallelujah. Blood tu bentuk orang hemisphere. Itu jenam, itu jenam dalam semua badan kita, badan yang kita plasma, apa ni ingat? Anak hemisphere yang kita ikut tu, anak rata tiap dah jiwa ni ikut tu. Hallelujah. Doktor lah dekat itu bikin dia. Ibu tu bentuk blood is not our token, the life of the blood is our token. Hallelujah. Rata tiada jiwa nama kita ada ada mana hilir kita. Anja jiwa ni ingat hilir kita, abade mati hilir kita. Hallelujah. Itu swang link bermodus orang jiwa nam. Itu awal awal kita kumpul tiada soli hilir kita. Rata tiada anja jiwa hilir kita. Hallelujah. Anja jiwa ni ingat kita mati hilir kita. Adik itu saya soli orang dal. Nama bandu bleeding world lah bandu permal. In this will union anja cair le. Your garment washed by the water of the bleeding word. The word became blood. The life of God in the word, and the word was blood for you. And you might be washed from the filth of his prostitutes, and cleansed and sanctified by the washing of the water of the word.
That makes the mind and heart stayed on God and on His word. Pleading word. Hallelujah. Word வந்து ரத்தத்தை அது சிந்துகிறது அல்லது ஜீவன் வெளிப்படுகிறது Moses message யார் யார் மோசஸ் தீர்க்கதரிசி செய்தியை கேட்டார்களோ அவங்க ரத்தத்தின் அடியில் வந்தார் மோசஸ் மெசேஜ் யார் யார் ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்க ரத்தத்தின் அடியில் வரல எகிப்தியர்கள் ரத்தத்தின் கீழ வரல The message is not for the Egyptians it is only for Israelites Hallelujah The message வந்து பிரைடுக்கு தான் கொடுக்கப்பட்டது டினாமினேஷன் பீப்புளுக்கு அல்ல ஆனால் டினாமினேஷன் பீப்புள் வந்து எஜிப்சியர்களாக இருக்கிறாங்க அவங்க ரத்தத்தின் கீழே வராதபடினாக அவங்களுடைய ஓன் வே ஆஃப் வர்ஷிப் டிரினிட்டி வர்ஷிப் டைட்டில் பேப்டிசம் டினாமினேஷன் மனுஷனுடைய ஆளுகையை ஏற்படுத்துவது வசுதாவை புறக்கணித்து மனுஷனுடைய ஆளுகையை ஏற்படுத்துவது இதோ வார்த்தையை புறக்கணித்து அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது தன்னுடைய சொந்த டாக்டரியில் இருக்கும் பொழுது அவங்க பிளட்டை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது பாவங்களை கழுவுவதற்கு ரத்தம் இல்லை நமக்கு பாவங்களை கழுவுவதற்கு ரத்தம் இருக்கிறது Hallelujah because he believed the prophet message Hallelujah the message of the heart அவன் திட்டவிட மாதிரி தெரியும் சாபத்தில் இருந்தவருக்கு பாவங்களை கழுவு ரத்தம் இல்லை நமக்கு பாவங்களை கழுவு ரத்தம் இல்லை அவங்க ரத்தத்துக்கு அப்பாற்பட்டு இருக்காங்க நம்ம ரத்தத்தின் கீழே இருக்கிறோம் Hallelujah இதோ மோசஸ் மெசேஜ் கேட்டாங்க சாயங்காலத்திலேயே அந்த ஆட்டுக்குட்டியை அடித்தாரு அடித்து அந்த ரத்தத்தை ஒரு கிண்ணியில எடுத்து ஈசோப்பு கொடுத்தனாலே அப்ளை பண்ணினார் நிலைக்கால அப்ளை பண்ணினார் அதனால நீங்க கவனிக்கும் பொழுது மெசேஜ் அந்த ஹாவல வரும் பொழுது யூ ஹேவ் தி பிளட் இஸ் அவேலபிள் டு வாஷ் யுவர் சின் உங்களுடைய பாவங்களை கழுவுவதற்கு ரத்தம் இருக்கிறது நீங்க வந்து இத வாத்தியில வந்திருக்கிறீங்க லேம்ப் நேர்த்தி உங்களுக்கு கொடுக்கப்படுது லேம்ப் நமக்கு ஒரு பலி கொடுக்கப்படுது நமக்கு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது Hallelujah ஈவினிங் டைம்ல நம்ம வந்திருக்கிறோம் இப்படி வந்திருக்கும் பொழுது அவங்க சாயங்காலத்துல ஆதிப்பாதம் ஜெனரல் அந்த ஜெனரல் சாயங்காலத்துல ஆட்டுக்குட்டி அடித்து ஒரு கெண்ணியில ரசத்தை எடுத்து ஈசோப்பு கொழுந்தினாலே அதை பூசினார்கள் என்று சொல்லப்படும் ஒரு யாத்ரா 12 அதிகாரம் 22 வசனம் நிலைக்கால்கள் ரெண்டிலும் மேச்சட்டத்திலையும் அதை பூசும் பொழுது அவங்களுக்கு பாதுகாப்பு இப்ப பாருங்க பேட்டர்ன் வந்து God never changes his pattern பைபிள் ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சா அது மாதிரி தான் நடக்கும் அதுல எந்த சேஞ்சும் கிடையாது கொஞ்சம் கடுகளவு சேஞ்ச் கிடையாது தேவன் மாறாதவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தை மாறாது Hallelujah அந்த பேட்டர்ன் எப்படியோ அதுதான் இப்போ சந்தேகமே கிடையாது தேவனுடைய வார்த்தை நிச்சயம் சத்திய நிச்சயம் Hallelujah இப்ப நீங்க மெசேஜ் அதில் வரும் பொழுது யூ ஆர் கனிங் அண்டர் த பிளட் பிளட் இஸ் அவைலபிள் டு வாஷ் யுவர் சின் ஆனால் நீங்க கிண்ணில எடுத்துட்டு அதை அப்ளை பண்ணாம இருந்தா ஈசோப்பு கொடுத்தாலும் அப்ளை பண்ணாம கிண்ணியில வச்சிருந்தா ஏதாவது பிரயோஜனம் உண்டா இல்லை கிண்ணி நான் ரத்தத்தை வச்சிருக்கிறேன் என்ன அப்ளை பண்ணலன்னா எப்படி அப்ளை பண்றது பாஸ்டர் ஈசோப்பு கொடுத்து வந்து விசுவாசத்துக்கு அடையாளமாக விசுவாசத்தினாலே நம்ம அப்ளை பண்ண வேண்டும் எங்க நம்முடைய ஹார்ட்ல அப்ளை பண்ணும் எப்படி அப்ளை பண்றது நம்ம வந்து முழங்கால் படிக்கிட்டு வார்த்தைக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு தேவசங்கர் முழங்கால் படிக்கிட்டு நம்மை நாமே நிதானித்து பார்க்கிறது அதுதான் 31:31 நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் நம்மை நாமே நியாயம் தீர்க்கிறது அதன் பிறகு தான் மற்றவங்களை நியாயம் தீர்க்கும் நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் என்று என்ன சென்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அதுதான் அப்ளைங் தி ட்ரூத் நம்ம தேவசந்திரம் முழங்கால் படிக்கிட்டு நம்மளுக்கு குறைகளை ஆண்டவர் காண்பிக்கிறார் உங்களுக்குலையும் குறை உண்டு என்னத்துலையும் குறைகள் உண்டு எல்லாருமே நம்ம ஹியூமன் பீங்ஸ் நம்ம குறை உள்ளவர்கள் அதெல்லாம் நம்ம தேவசந்திர வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும் உங்களுக்கும் தேவனுக்கும் தெரியும்படியாக வேற யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கும் தேவனுக்கு தெரியும்படியாக நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் ஆமே அதுதான் அப்ளை அதை செய்யாம சத்தியத்தையே பேசிக்கிட்டே போகலாம் ரொம்ப சில ரொம்ப பேசுவாங்க வாழ்க்கையில அப்ளை பண்ண மாட்டேன் இன்னைக்கு பைபிள் படிச்சோமா இன்னைக்கு ஜெபிச்சோமா
தாய்தர்களுக்கு கீழ்ப்படுகிறோமா, இந்த கிருபை நாளெல்லாம் வீணாக்கி போடுறோமா, ஒவ்வொரு நாளையும் தேசப்படுறோமா, அவிசுவாசோட ஐக்கியப்பட்டு நேரத்தை வீணாக்குறோமா, இதெல்லாம் யோசிப்பதே கிடையாது. சத்தியத்தை கேட்டு அழகாக பேசு, கெண்ணியில ரத்தம் அப்ளை பண்ணலாம். இந்த நம்முடைய அவிசுவாசம், நம்முடைய குறைகள் ஏன் இதனால நமக்கு வந்துச்சு, நம்மகிட்ட ஏதாவது தவறுகள் நம்ம வாழ்க்கையில ஏன் விதமாய் வருது, இதெல்லாம் ரியலைஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணி அறிக்கை செய்ய நீங்க பிளட்டை அப்ளை பண்றீங்க. ஹல்லேலூயா. அதை வந்து உங்களுடைய அவிசுவாசம், உங்களுடைய சந்தேகம், உங்களுடைய பயம், உங்களுடைய திகில், உங்களுடைய கவலை, உங்களுடைய பெருமை, இதை என்னென்ன காரியங்கள் கத்தக்கு தெரியாமல் அவருக்காக வார்த்தைக்கு புறப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம அறிக்கை பண்ணும்பொழுது நம்மை நாமே நிதானித்து அறியும். செல்ஃப் எக்ஸாமினேஷன், நீங்களே உங்களை நீங்களே அறியும் பொழுது யூ ஆர் அப்ளைங் தி பிளட். ஹல்லேலூயா. தடை நீங்கி போகுது, ஆசீர்வாதம் கிடைக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசம், எத்தனை பேர் நீங்க அதை கடைபிடிக்கிறீங்க? ஞான சாணம் எடுத்த ஒவ்வொருத்தரும் அதை கடைபிடிக்கணும், டெய்லி பேசிஸ்ல கடைபிடிக்கணும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நான் ஒளியில நடந்தா ஒருவரோட ஒருவர் ஐக்கியப்படுவோம். ஈவினிங் லைட்ல வந்தா தான் நம்ம பிளட் கீழே வரும். அந்த டினாமினேஷன் பீப்புளுக்கு அந்த சாட்சியம் இல்லை, அவங்க பிளட் கீழே வரல. நம்ம பிளட் கீழே வரும், எண்ணில ரத்தம் இருக்கிறது. அப்ளை பண்ணாமா, நெக்ஸ்ட் காலையை அப்ளை பண்ணு. அதுதான் சொல்லப்படுது, நமக்கு பாவம் இல்லை என்பமான நம்மை நாமே வஞ்சிக்கிறவா இருப்போம். சத்திய நமக்குள் இராது. நான் நமது பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நம்முடைய எல்லாரும் அநியாயத்தை நீக்கி சுத்தி இருப்பதற்கு அவர் உண்மை நீதி உள்ளமாய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்களா இருக்கோம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஒன்னாயிரம் 1:7 நீங்க 10 வாசிக்கும். அங்க வந்து அந்த அப்ளை பண்றது அந்த வசனங்கள் எழுதப்படும். அந்த வசனம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கு? நம்ம பிளட்டை எப்படி அப்ளை பண்ணணும் எழுதப்படும். டெய்லி பேசிஸ்ல நம்ம கன்ஃபஸ் பண்ண வேண்டும். வாஷ் பை த வாட்டர் ஆஃப் த க்ளீனிங் வேர்ட். நம்ம அப்ளை பண்ணும் பொழுது, அப்படி அப்ளை பண்ணும் பொழுது என்ன ஏற்படுகிறது, என்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைக்குது, அந்த பேட்டர்னை பார்க்கணும். அந்த பேட்டர்ன் படி தான் இப்போ நடக்கும். காட் நெவர் சேஞ்சஸ் இஸ் பேட்டர்ன். மனுஷனை போல நேரத்துக்கு ஒன்று சொல்றது இல்லை. ஒரு நேரம் ஒன்று செஞ்சார்னா, ஆரம்பத்தில் ஒன்று செஞ்சார்னா அதே பேசிஸ் தான் எப்பொழுதும் ஆண்டவர் செயல்படுகிறார். ஹல்லேலூயா. ஒருவாது சேஃப்டி கிடைக்கும், பாதுகாப்பு. 29 என்ன வாசிக்கிறோம்? அதே அதிகாரம் 29 வாசிக்கிறோம். அப்படி எகிப்து தேசத்துல இருக்கிற எல்லாரும் தெரியும், யார் யார் பிளட் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு தெரியும். ஹல்லேலூயா. பிளட் அப்ளை பண்ணாத வீட்டுல சங்காரம் தொடர்ந்து தலைப்பில செத்து போவோம். மிருக ஜீவங்கள்ல ஆடு மாடுகள்ல தலையிட்டு செத்து போவோம். டக்குன்னு ஒரே அடிதான், டக்குன்னு ஒரு செகண்ட்ல சங்காரம் வந்துச்சா, தலைப்புல டக்குன்னு சார். அதனால யாரையும் பாருங்க, எகிப்து தேசத்துல ராஜ அரண்மனையில இருந்து காவல் கிடங்கு டென்ஷன், அந்த காவல் கடையில் இருக்கிற எல்லாரு வீட்லையும் ஒரு வீடு விடாம சாப்பிடும், ஒரு வீடு விடாம சாப்பிடும். எங்கேயும் சாப்பி இல்லை. என்னன்னாங்க, கிண்ணில எடுத்து வச்சு விட்டு அப்ளை பண்ணல. ஒரு நாள் பார்த்து அறிக்கை செய்து கிடையாது. தன்னை தவறு ஒத்துக்கொள்றதே கிடையாது. ஆண்டவர்த்தையும் அறிக்கை பண்றதில்ல. தன்னை எப்பொழுதுமே நீதிமானா நினைச்சா சங்காரம் போது நம்ம ஸ்டக் பண்ணிட்டோம். ஆசீர்வாதமும் கிடைக்காது. முதலாவது என்ன பெனிஃபிட் இருக்குது, ரத்தத்தை அப்ளை பண்ணா என்ன பெனிஃபிட், சேஃப்டி. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கு தப்பி வைக்கிறார். ஹல்லேலூயா. லாஸ்ட் ஃபிரேம் வந்து டெத். இன்னைக்கு லாஸ்ட் ஃபிரேம் வந்து சாபனங்களை தாக்கி இருக்கிற லாஸ்ட் ஃபிரேம் வந்து ஸ்பிரிச்சுவல் டெத்.
மிகுந்த பொருள் தே கம் அவுட் வித் கிரேட் சப்ஸ்டன்ஸ் மிகுந்த பொருளோடு பொன் வெள்ளி ரத்தனங்கள் பியர்ஸ் இதோ ஜெண்டல் கோல்ட் சில்வர் பிராஸ் பியர்ஸ் டைமண்ட் இதை எல்லாத்தையும் இருந்தாங்க இவங்க போய் கேட்ட உடனே அந்த உலகத்தை ஏறினாரு அப்படியே எடுத்து எடுத்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க பொண்ணோடு வெள்ளியோடு கொடுத்தா ப்ராஸ்பெரிட்டி அல்லேலூயா பிரதத்தை அப்ளை பண்ணனால என்ன கிடைக்குது ப்ராஸ்பெரிட்டி அல்லேலூயா கடவுள் எப்படி போச்சு தெரியாது ப்ராஸ்பெரிட்டி வந்திருக்குது அல்லேலூயா கர்த்தர்ல இருந்து வந்திருக்குது எப்படி இன்கம் ரைஸ் ஆனது தெரியாது கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அல்லேலூயா ஒரு மாதிரி நல்ல ஹீலிங் ஒரு பீப்புளா இருந்திருப்பாங்க அந்த பிரதத்தை அப்ளை பண்ணி பஸ் ஸ்டாண்ட் குட்டி புடிச்ச உடனே ஸ்ட்ரென்த் வந்துச்சு யாரையும் தூக்கிட்டு போல எல்லாம் நடக்கிறாங்க அல்லேலூயா எல்லாரும் வியாதி ஜோரா எல்லாம் போயிடுச்சு சளி இருமல் எல்லாமே ஓடி போச்சு எல்லா வியாதியும் ஓடி போச்சு அல்லேலூயா அவருடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்ட ஒருவனாயிருந்த அதுவே நான் இதுல பகு பெறேன் நான் பலவீனமாக இருக்க கூடாது பொண்ணோடு வெள்ளியோடு ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஹீலிங் யார் யாரும் பிறந்து அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி ஹீலிங் இந்த உலகத்துல அல்லேலூயா அங்க இல்ல இங்க எத்தனை பேர் சுவாசிக்கிறோம் ஆமே அது மாத்திரமல்ல இதை கடைசியாக நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் அப்படி புறப்பட்டு போனாலும் எல்லாருமே ஆண்டவர் பிரியமாய் இருக்குது அவங்க வனாந்தரத்தில் எடுத்துட்டு போனாங்க என்னாகும் பதினாலு முப்பது வாசிக்கும் என்னாகும் பதினாலு முப்பது சீக்கிரமா வாசிக்கலாம் என்னாலே குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனான யோசுவாவும் தவிர மற்றவர்களாகி நீங்கள் நான் உங்களை குடியேற்றின ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை இது அவங்க டைம்ல அவங்க வந்து ஈத்துல இருந்து கேனன் போகணும் நம்ம வந்து டைம்ல இருந்து எட்டாமிட்டி போகணும் அவங்களை கொண்டு போற ஈஸ்டர் அன்றைக்கு அவங்க வெளியே உயிர் தடுத்தாங்க 40 நாள்ல அந்த இந்த படத்துக்கு ஏறும் பொழுது அவங்களே கூட்டிகிட்டு போனாங்க இயேசு ரத்தம் இல்லாம போக முடியாது ஒருத்தர் கூட போக முடியாது டைம்ல இருந்து அவங்க எட்டர்னிட்டிக்கு போயிட்டாங்க நம்ம இன்னைக்கு டைம்ல இருக்கோம் எட்டர்னிட்டிக்கு போகணும் அல்லேலூயா ஆடம் ஈவ் இடத்துக்கு போனோம் அந்த இடத்துக்கு போகணும் அந்த ஏடனுக்கு போகணும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் இவங்கெல்லாம் வந்தாங்க கேனன் லேண்ட் ஆஃப் கேனன் போக முடியாது வந்தாங்க நம்ம மில்லினியத்துக்கு போக முடியாது நம்ம பரப்பிருக்கிறோம் முடிவு பரிந்த நிலைத்திருக்கிற நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் முடிவு பறித்த அந்த யோசுவா காலைக்கும் மோசஸ் ஃபாலோ பண்ணாங்க நம்ம முடிவு பறியந்தா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும் கிருபையால 40 வருஷம் நான் வார்த்தையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் அதிக சீனியர் பிரிவர்ஸுங்க இருக்கு ரொம்ப சீனியர் பிரிவர்ஸ் எல்லாம் இருக்கு கதை விசுவம் நம்ம கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணோம் ஹல்லேலூயா யோசுவா காலத்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணாங்க மற்றவர்கள்லாம் இதோ தாத்தா நபிரா கொடுத்து சேர்ந்து விட்டார்கள் சில பீலியாவுடைய உபதேசத்துக்கு போய்விட்டார்கள் இவங்க எல்லாமே இந்த கடைசி நேரத்தில் ஒரு பெரிய டெம்பேஜன் பீலியாவுக்கு உபதேசம் இருக்கிறது தாத்தா நபிரா கூட்டத்தான் இருக்கிறாங்க எல்லாமே இப்போ இருக்கு கண்ணா உபதேசம் இப்படி முடிவு பெருந்த ஜோஷுவா காலத்தில் நினைத்து இருந்ததுனாலே அவர்கள் வந்து என்ன செஞ்சார்கள் பிரவேசித்து விட்டார்கள்65 மறித்தார் அதிகாரப்பூர்வமான தகவல் December 25 தான் கிடைத்தது அவர் மறித்து விட்டார் இந்த தகவல் அவங்க December 25 வச்சுக்கணும் April 6 ஆஜாதி 9 பிறந்தவர் ஆஜாதி 65 December 25 அவர் மறித்தார் அவருடைய ஊழியம் என்ன ஊழியம்
Jesus Christ is fully expressed in Billion Man in Prayer. Hallelujah. Yesu Christu avar moolama parivurnamaga velippetta. Son of Man ministry avar moolamai vandathu. Avar manushukumaranalla manushukumarane ooliyam avar moolamaga vandathu. Yesu Christuvai parivurnamaga velippetta. Appadi irukkumbodhu kathanaagi Yesu Christuvai avar velippettinar. யூதர்களுக்கு சதாத்மன் மினிஸ்ட்ரி வந்தது நமக்கு வரல நமக்கும் ஆனவர் சதாத்மன் மினிஸ்ட்ரி அவர் கொடுத்தார் ஹல்லேலூயா யார் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக புறஜாதிகளுக்கு இந்த சதாத்மன் மினிஸ்ட்ரி வந்தது ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்து மரித்து இந்த 50வது நாளிலே பசுத்தாவி ஊற்றப்பட்டது ஹல்லேலூயா 50வது நாள் பெந்தகோஸ் நாளிலே மேலரையில் 120 பேர் இருக்கும்போது பசுத்தாவி ஊற்றப்பட்டது கோஸ்பல் என்ன செஞ்சது என்றால் சிலுவை மரணத்துக்கு தீர்ந்து யூதர்களை விட்டு அது எங்க திரும்பி விட்டிருந்தால் ஜென்டைல்ஸ் வந்துவிட்டது வந்துவிட்டது மனுஷன் ஊழியத்தை கொடுத்தார் அவர் மறித்து இன்னைக்கு ஒரு நாள் இருந்தால் ஒரு வருஷம் டிக்கி தர்சனம் வசதிப்படி ஒரு நாள் இருந்தால் ஒரு வருஷம் 50 வருஷம் வருது எப்போ 50 வருஷம் வரும் 2015 டிசம்பர் 25 வரும்போது 50வது வருஷம் கம்ப்ளீட் எத்தனை மாசம் இருக்குது 6 மாசம் இருக்கு அதனால பைபிள் பேட்டர்ன் என்றைக்குமே மிஸ் ஆகாது மனுஷமான ஊழியம் யூதர்களுக்கு வந்தது நமக்கும் ஒரு மனுஷமான ஊழியம் வந்தது அவங்களுக்கு ஒன்று கொடுத்தா நமக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு என்னென்ன கொடுத்தாலும் அதான் நமக்கு கொடுத்துருக்க ஆனால் நமக்கு சதா மேன் மினிஸ்ட்ரி ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் வந்தது ஹீலிங் டிசர்மெண்ட் ஓபனிங் ஆஃப் த வேர்ல்ட் இதை வந்தது அதை விட அதிக வல்லமையாக வந்தது வரும்பொழுது இதோ ஜென்ரல் சிறுவையில் அவர் அறையப்பட்டார் இன்னைக்கு அறையப்பட்டது சிறுவையில் அறிந்து விட்டார்கள் என்று சிறுவையில் அறையும் பொழுது 50வது நாளிலே என்ன செய்திருந்தால் அது டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அந்த செய்தியை பார்க்கும் பொழுது இது அன்றைக்கு சிறுவையில் அறிந்தது போலவே இன்னைக்கு அந்த வார்த்தையை தன்னுடைய புல்பீட்ல சிறுவர் இரண்டாம் முறை சிலுவையில் அறந்து விட்டார்கள் என்று தீர்க்கதரிசிங்க சொல்லியிருக்கு ஐ லைக் திஸ் ஜெனரேஷன் ஃபார் தி செகண்ட் க்ரூசிஃபிகேஷன் ஆஃப் கிறிஸ்ட் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதனால் அருமையாலே க்ரூசிஃபிகேஷன் நடந்து விட்டது பிரதர் பிரணாமுடைய வாழ்க்கையானது இது 65ல் முடிஞ்சு இன்னைக்கு 50வது நாள் 50 வருஷம் வந்து டிசம்பர் 25 வரும்பொழுது இதை முடிந்து விடும்பொழுது தத்துடைய வருகை வர்றதுக்கு இதை சரியான ஒரு பேட்டர்னாக நிறைவு வந்த பிறகு வந்த பின்பு அது போகும் என்று சொல்லப்படும் காலத்தையும் அந்த சமயத்தையும் அறிந்திருக்கிறோம் அல்லேலூயா அந்த டே அண்ட் டைம் நமக்கு தெரியாது அதனால் டே அண்ட் டைம் தான் நமக்கு தெரியாத ஒழிய அந்த சீசன் அந்த சமயத்தையும் காலத்தையும் அறிந்திருக்கிறோம் அல்லேலூயா என்ன சமயம் 58 ஆகிட்டது இப்பொழுது அங்கே போக முடியும் நம்ம மேலே போனால் அங்கே போயிடும் 500 பேர் ஆண்டவர் மேலே போகிறத பார்த்தாங்க 120 தான் மேலே வைப்போம் பவுல் சொன்னான் அங்க காலத்திலேயே வரப்போகுதுன்னு சொன்னான்
கர்த்தர் தானே ஆரவாரத்தோடு இறங்கி வருவார்னு சொன்னான். ஆனா அன்னைக்கு ஷவுட் வரல. ஏன் அப்படி சொன்னான்னா, அவங்க இன்னும் 2000 வருஷத்துக்கு பிறகு தான் வரணும், அவங்க எல்லாம் குறுந்து போயிருவாங்க. 2000 வருஷத்துக்கு பிறகு தானே வரப்போகுது. அவன் அன்னைக்கே வரப்போகுதுன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஒவ்வொரு காலத்துல இருக்கும் அந்த 1 தோசைக்கு 4 பராது பரவாயில்லை, நம்ம காலத்துல வரப்போகுது, நம்ம காலத்துல வரப்போகுதுன்னு தான் இருந்தாங்க. எல்லாரும் ஆயுதமாயி தான் மரிச்சாங்க. அந்த வசனம் அப்படி இருக்குது. ஆனா 2000 வருஷத்துக்கு பிறகு தான் ஷவுட் வரும் அப்படின்னு சொல்லல. ஏதோ யோவான் அந்த புஸ்தகத்தை வந்து புசிச்சானா? இல்ல, சிம்பிளா தான் பார்த்தான். புஸ்தகம் திறக்கப்பட்டதான் புசிக்க முடியும். இன்னைக்குதான் திறந்துருக்குது. ஹல்லேலூயா! நீங்க தான் புசிக்கிறீங்க. Final ministry to the final voice. Bride ministry இப்பொழுது வந்திருக்கு. 50 years of bride ministry இருக்கு. இந்த bride ministry 50 days தான். Then we will just gospel and go pray. நமக்கிட்ட தான் இருக்கு gospel. 50th வசனம் இப்ப அங்க கேட்டாங்க. நல்ல 6 வசனம் இருக்கு. 6 மாசம் இருக்குதுன்னா ஒருவேளை கத்தர் வந்து என்ன செய்யலாம், கொஞ்சம் திருந்தியா இருக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணலாம். ரொம்ப டைம் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாதாகவே ஆண்டவருடைய கணக்கு நிறைவேறி இருந்தோம். நம்ம வெயிலும் சீசன், நம்ம அந்த சீசன் நம்ம அறிவோம். We know the season and time, but we don't know the day and time. அந்த நேரத்தையும் அந்த காலத்தையும் அறிவிக்கிறது. அந்த கால நேரத்தையும் அந்த நாளையும் அறியவில்லை. அவன் சமயத்தை அறிந்திருக்கிறோம். 50 இயர்ஸ் முடிஞ்சு விட்டது. கர்த்தருடைய வரிய செய்யுங்க. நம்ம அப்போது லாஸ் கம்யூனி நடக்கும். ஒருவேளை டிசம்பர் மாதம் இந்த வருஷத்துல லாஸ் கம்யூனி நம்ம எடுத்த பின்பு வெட்டிங் சொல்றதுக்கு போயிடலாம். எதிர்பார்க்கணும் நம்ம ராஜ்யம்.